கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் பிரஜ்வலின் சகோதரர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் முன்னாள் அமைச்சரின் மகனான பிரஜ்வலின் சகோதரரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல நரசிம்மபுரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சூரஜ் ரேவண்ணா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை வாங்கித் தரக்கோரி அணுகிய நபரை பாலியல் தொந்தரவு செய்ததாக சூரஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சூரஜ் ரேவண்ணா கர்நாடக சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் தற்போது இருக்கிறார். மதசார்பற்ற ஜனதாதள கட்சி ஊழியர் அளித்த புகாரின் பேரில் சூரஜ் ரேவண்ணாவும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி ஊழியரை மிரட்டி பணம் பறிக்க மிரட்டல் விடுத்ததாக சூரஜ் தரப்பிலும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சூரஜ் தந்தை ரேவண்ணா பெண் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சூரஜ் ரேவண்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கில் ரேவண்ணாவின் மனைவி முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார். கர்நாடகாவில் பாலியல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் மற்றொரு மகன் சூரஜ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வழக்கில் ஏற்கனவே பிரஜ்வல் கைதான நிலையில் புதிய பாலியல் வழக்கும் சகோதரர் சூரஜும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல நரசிம்மபுரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கின் அடிப்படையில் தற்போது சூரஜ் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை வாங்கித் தரக்கோரி அணுகிய நபரை பாலியல் தொந்தரவு செய்ததாக சூரஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சூரஜ் ரேவண்ணா கர்நாடக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிறார். மதசார்பற்ற ஜனதாதள கட்சி ஊழியர் அளித்த புகாரின் பேரில் சூரஜ் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்நாதனிடம் கேட்கலாம். செந்தில்நாதன், தற்போது சூரஜ் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க செந்தில். அதாவது ரேவண்ணாவின் இளைய மகனான சூரஜ் ரேவண்ணா மதசார்பற்ற ஜனதாதள கட்சியில் மேலவை உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். இவர் பிரஜ்வல் ரேவண்ணாவின் சகோதரரும் கூட. ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் பரப்பனாகிரா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சூரஜ் ரேவண்ணாவும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது இவர் கடந்த 16ஆம் தேதி ஒரு ஆணுக்கு தனது பண்ணை வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக நேற்று முன்தினம் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு பெங்களூரு போலீசார் அவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கை பதிவு செய்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் தற்பொழுது அவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இவர் குறிப்பிட்ட நபர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தான் புகார் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலைக்குள் அவர் வந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.